திருச்சிற்றம்பலம். திருச்சோற்றுத்துறையை விட்டு புறப்பட்ட நம்பிகள் திருக்கண்டியூர், திருப்பூந்துருத்தி ஆகிய தலங்களை வணங்கி திரு ஆலம்பொழில் என்னும் தலத்து இறைவரை கும்பிட்டு அங்கு தங்கினார். அன்று இரவு கனவில் வந்த இறைவர் தனது இளமையான திருக்கோலத்தை காட்டி மழபாடி மறந்தனையோ என வினவினார். அது கேட்டு திருமழபாடி சென்று அத்து தலத்து பெருமான் மீது பதிகம்பாடி அருளினார். இத்திருத்தலம் கொள்ளிடத்தின் வடகரையில் அமைந்துள்ளது. மழவர்கள் ஆண்டதால் இந்த ஊர் இப்பெயர் பெற்றது. புருஷாமிருகம் சிவலிங்கத்தை இங்கு கொண்டு வந்து தாபித்தபோது பிரம்மதேவர் அதனை பெயர்த்தெடுக்க முயன்றார். அது முடியாமை கண்டு இது வைரத்தூணோ என வியந்தார். அதனால் சுவாமி பெயர் வைரத்தூண்நாதர் எனப்பட்டது. திருநந்தி தேவர் சுயசை அம்மையாரை திருமணம் செய்து கொண்ட திருத்தலம். பங்குனி மாதத்தில் இத்திருவிழா சிறப்பாக இன்றும் நடைபெற்று வருகிறது. இந்திரன், திருமால் முதலியோர் பூசித்த திருத்தலம். சுவாமி பெயர் வைரத்தூண்நாதர். அம்மை அழகம்மை. தீர்த்தம் கொள்ளிடம். தலவிருட்சம் பனை. பண் நட்டராகம். சுந்தரமுத்தி சுவாமிகள் அருளி செய்த திருப்பாட்டு பொன்னார் மேனியனே எனத் தொடங்குகிறது. திருச்சிற்றம்பலம் பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே. புலிதோலை அரை கசைத்து பொன்னார் மேனியனே, புலிதோலை அரை கசைத்து மின்னார் செல்ச்சடைமே, மிளிர்கொன்றை அடிந்தவனே, மன்னே மாமணியே, மன்னே மாமணியே, மழபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையெல்லாம் இனியாரை நினைக்கே, அன்னே உன்னையெல்லாம் இனியாரை நினைக்கே, யாரை நினைக்கே. கண்ணாய ஏழுழகும் கருத்தாய அருதமுமாய், பண்ணார் தமிழாய் பரமாய பரசுடரே, பண்ணார் தமிழாய் பரமாய பரசுடரே, மன்னார் பூம்பொழில் சோல் மழபாடியுள் மாணிக்கமே, அண்ணானுள்ளையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே. ஏறார் முப்புறமும் பெரிய சிலை தொட்டவனை, ஏறார் முப்புறமும் பெரிய சிலை தொட்டவனை, வாரார் குங்கையுடல் மழபாடியுள் மேயவனை, சீரார் நாவலர் பொன் ஆரூரல் உரைத்த தமிழ், சீரார் நாவலர் பொன் ஆரூரல் உரைத்த தமிழ், பாரோர் ஏத்தவல்ல பரலோகத்து இருப்பரே. ஏ
திருச்சிற்றம்பலம்.